வணக்கம். நான் உங்க ரெண்டு வரும் இது உங்க ஃபேவரட் ரன் கேமிங் சேனல். நம்ம சேனல் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராஸ் புதுசா கன் வந்து பாத்தீங்களா, டபுள் ஸ்கின், அதாவது டபுள் ரேஞ்ச் சிங்கிள் ரேட் ஆஃப் இருக்கிற கன்னு, அது எப்படி ரொம்ப சீக்கிரமா எடுக்கிறது பார்க்க போறோம். புதுசா ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு, செட் அப் அப்படின்ற ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 29 ஸ்பின் பண்ணணும். நீங்கள் அப்படி ஸ்பின் பண்ணிங்கன்னா அப்புறம் தான் செகண்ட் லாக் ஆகும், அன்லாக் ஆகும். ஐயோ, எவனோ ஒருத்தர் ரெக்வஸ்ட் கொடுத்து சாப்பிடிக்கிறான். சரி ஓகே, ஜாக் ஸ்பேரோ ஏன் ஓகே ஓகே, நம்ம ஸ்குவாடில் போட்டுக்கலாம். ஸ்குவாடில் போயிட்டு முதல்ல அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா போகலாம், இல்லை ஸ்குவாடில் போய் பண்ண முடியாது போல, சைடில் தான் இருக்குது. ஸோ சைடில் தள்ளி அதை எடுத்துக்கலாம். இந்த சைடில் இருக்கும் பாருங்கள், செட்டப் அதான் ஈவெண்ட்டுடைய நேமு. ஸோ சைடில் செட்டப் ஈவெண்ட்டில் போய்ட்டு கோட்டு கொடுங்க. கோட்டு கொடுத்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்டு வேலண்டைன்ஸ் டேக்காக கொடுத்துருக்காங்க. செட்டப் ஈவெண்ட் இது தான். ஃபஸ்ட்டு 29 ஸ்பின் பண்ணால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் பார்க்க முடியும். இப்போ நான் 29 ஸ்பின் பண்ணிட்டேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் உங்களால் ஸ்பின் பண்ண முடியாது, செகண்ட் அன்லாக்கில் இருக்காது, லாக்கில் இருக்கும். ஃபஸ்ட்டு 29 ஸ்பின் பண்ணுங்கள். ஸோ நானும் பண்ணுறேன். இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு. 7 to 13 February வரல மட்டும்தான் இது இந்த ஈவெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. பட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். டபுள் ரேஞ்ச் இருக்குது, சிங்கிள் ரேட் ஆஃபர் இருக்குது, ஆமோ தான் லெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செம்மையான கன்று, இதை மிஸ் பண்ணுறாதீங்க க்ரோஸாக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரைஸ் வந்து உங்களுடைய வேலட்டுக்கே டேரெக்டாக போயிடும். பர்மனன்ட் கன் ஸ்கின்னு ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும், பார்த்துக்குங்க. பர்மனன்ட் ஃபஸ்ட்டு 29 ஸ்பின் பண்ண உடனே கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். எனக்கு ஏதோ ஒரு பாக்ஸ் வந்துச்சு, பாக்ஸ் அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். மாஸ்டர் கன் பாக்ஸு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஸ்பின் பண்ண பிறகு டேரெக்டாக மேலே போயிடுச்சு. மேலே போனால் அங்கே 99 டைமண்ட் கேட்குது ஒரு ஸ்பின்னுக்கே. ஸோ அங்கே போய் ஸ்பின் பண்ணலாம். அங்கே இருக்கிறது எல்லாமே எங்கிட்ட இருக்குது, பட் இருந்தாலும் அதை ஸ்பின் பண்ண தான் தேட ஒன்று அன்லாக் ஆகும். ஸோ அதுக்காக நான் செகண்ட் 99 டைமண்ட் கொடுத்து அன்லாக் பண்ணிட்டேன். அப்புறம் தேர்டு பார்த்தீங்கன்னா 299 டைமண்ட் கேட்டாங்க. ஸோ அதையும் ஸ்பின் பண்ணிட்டேன். சிங்கிள் ஸ்பின்ல எனக்கு க்ராஸாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதாவது பர்மனன்ட் ஸ்கின் கிடைச்சிருச்சு. க்ராஸாக்கு நிறைய பேர் பர்மனன்ட் ஸ்கின் வச்சிடலாம இருப்பீங்க, அதுவும் இது வேற லெவல். டபுள் ரேஞ்சு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு. ஸோ இவ்வளோ தூரம் இருந்தாலும் க்ராஸோ செம காட்ட காட்டும். அதில் ரேஞ்சு அது மட்டும் இல்லாமல் ரேட் ஆஃப் ஃபயர் இருந்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். பார்த்துங்க, இப்போ காமிக்கிறேன் பாருங்க, அந்த கண்ணை எக்யூப் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல எக்யூப் பண்ணல, இங்கே போய் எக்யூப் பண்ணலாம் நம்ம. இந்த இடத்துல பாருங்கள், ஏற்கனவே என்கிட்ட ரெண்டு இருக்குது க்ரோஸாக்கு ஸ்கின்னு, மூணாவது ஸ்கின்னா இது கிடச்சிருக்கு. இதான் வெயிட் இருக்கிறதுல, ஏற்கனவே டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது, பட் ரேட் ஆஃப் ஃபயர் மட்டும்தான் ரேஞ்ச் லெஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் ரேஞ்சும் கொடுத்து டபுள் ரேஞ்ச் கொடுத்து சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுக்குறது வேறு விஷயம். ஸோ இந்த கன் தான் இனிமேல் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது யூஸ் பண்ணி இங்கே கேம் ப்ளேவும் பண்ணியிருப்பேன். அந்த கேம் ப்ளேவும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். இதான் இப்போ போட்டிருக்க காஸ்ட்யூம், தக் லைஃப் கண்ணாடி, அந்த புள்ளிங்கோ ஹேர் ஸ்டைலு, கையில் நியூ கன்னு, காலில் ஷூ இல்லாமல் ஒரு துணி கட்டி ஒரு இது. ஸோ அது எங்கே இருக்கு நான் கெயின் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு 29 ஸ்பின் பண்ணால் தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கே போகும். இப்போ இந்த அன்லாக்கில் இருக்கும், நீங்கள் பார்க்கும்போது லாக்கில் இருக்கும். ஃபஸ்ட்டு 29 ஸ்பின் பண்ணி செகண்ட் ஒன்று அன்லாக் பண்ணுங்கள். அதில் 99 டைமண்ட் ஸ்பின் பண்ணணும், அது ஸ்பின் பண்ணி அதுக்கப்புறமா 299 ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு கன் ஸ்னைப்பர் ப்ளஸ் இது கிடைக்கும். எது ஒன்றும் கிடைக்கும், இது ஒன்று அது ஒன்று. மேபி எனக்கு ஃபஸ்ட் டைம் கிடைச்சிச்சு, இல்லைனா நான் திருப்பி ஒரு 300 சுற்றி தான் அது வாங்கியிருக்க முடியும், என் லக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் செம்மையாக விழுது. இப்போ பாருங்கள் அட்டி எப்படி விழும், ஹெட் ஷாட் எப்படி விழுவும் பாருங்கள். லாபியில் காமிக்கலாம்னு சொல்லுதான், லாபி நம்ம காமிக்க மாட்டோம் போதும். அங்கே பாருங்கள் 200 போது ஹெட் ஷாட்டு, டபுள் ரேஞ்சு, செம்ம ஹெட் ஷாட் விழுது. அடித்தாலே ஹெட் ஷாட் தான், ஹெட் ஷாட் அப்படி 200 போகுது பாருங்கள். சும்மா தெருக்கி விட்ருக்கோம்ல. ஓகே, நேற்று கிவ்வே வின்னர் அறிவிச்சிட்டேன், அதே மாதிரி இன்றைக்கும் கிவ்வே இருக்குது. இன்றைக்கி காலைல வீடியோ போடல, ஸோ ஈவினிங் தான் வீடியோ, ரெண்டு வீடியோ வரும். நாளைக்குலேருந்து 3 வீடியோஸ் கன்ஃபார்மாக வரும். ஸோ நிறைய லைக் பண்ணி கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். கிவ்வே வின்னரை நான் டேக் பண்ணி விட்றேன் கீழே. டேக் பண்ணுறவங்க உங்களுடைய இமெயில் ஐடி, அதாவது இமெயில் ஐடி ப்ளஸ் அப்படி இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடி, அப்படி இல்லைனாக்கா ஃபேஸ்புக் ஐடி கொடுங்க, உங்களுக்கு ஐட் பாஸ் வந்துடும். ஓகே, இறங்கியாச்சு. ஃபஸ்ட்டு பீக்கில் இறங்குறோம், பீக்கில். இப்போ இந்த மேட்ச் எதுக்காகனா, அந்த க்ராஸோ கன் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறதாக தான் அந்த மேட்ச் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், எல்லோரும் இறங்கிட்டாங்க நம்மளுக்கு முன்னாடியே, பரவாயில்ல, இறங்கினா இறங்கட்டும், நம்ம கீழே குதிச்சு ஓடிடலாம். எனக்கு கன் எதுவுமே இல்லை, பார்த்துக்கலாம். சூப்பர் வெஸ்ட் கச்சிருச்சு. நான் இப்போ யூஸ் பண்ணுற கேரக்டர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். ஒன்று வந்து அயோத்தோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிக்கிதா. கன்னை சப்மிஷன் கன்னை சீக்கிரமாக ரீலோட் பண்ணுவாங்க, அடுத்து கெல்லி வேகமாக ஓடுறதுக்காக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோ, ஆண்ட்ரோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த கேரக்டர் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன், வேறு லெவலில் யூஸ் ஆகுது. சரி, மேலே ஏறலான்னு பார்த்தா அந்த எவனோ ஒருத்தன் நின்றுருக்கான் பார்த்துட்டேன். ஸோ அவன் சம்மடியே ஸ்டானா, திருப்பி வந்து அவனை ரிவெஞ்ச் கொடுப்போம். வெயிட் பண்ணுங்கள், என்னடா அடிச்ச அப்படின்ற மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். க்ரோஸை யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம். நீமோ டிவியில் லைவ் போயிட்டுருக்கு, ஸோ அங்கேயும் போங்க. அங்கே ரூம் மேட்ச் இருக்குது, ரூம் மேட்ச்சில் நீங்கள் போய் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் வீக்லி மெம்பர்ஷிப் கிடைக்கும். இந்த இடத்துல அதிகமாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா இங்கே தனியாக வீக்லி மெம்பர்ஷிப் கிடைக்கும். இப்போ பாருங்கள், லேண்ட்மேன் இங்கே ஃபிட் பண்ணிவிட்டேன், அங்கே ஒருத்தர் நின்றுருக்கான், அவனுக்கு பார்க்காமே நம்ம ஓடிட்டோம் வேக வேகமாக. அவன் இருக்கான்னு தெரியும், தெரிஞ்சு தான் வந்தான். அவன் எப்படி தான் லேண்ட்மேனில் அடிப்படுவான்னு தெரியும். செம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு.
இத்தனைக்கு நம்ம கிட்ட இருந்தது வெறும் அதுனா கண்ணு, பிளாஸ்மா கண்ணை வச்சு ஒருத்தனை முடிச்சிட்டோம். அவங்க கிட்ட பாருங்க செம்மனகம்னு கண் இருந்திருக்கான் அந்த குட்டி சாட் கண். ஆக்சுவலாக அவன் நம்மளை முடிச்சிருக்கணும், ஆனால் நம்ம அவனை முடிச்சிட்டோம். நம்மளுடைய நல்ல நேரம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையில் M4 ஒன்று இருக்கு, எடுத்து கன் அங்கே மேலே ஒருத்தன் செம்ம டி க்ளோஸ், 27 போச்சு. பட் என்ன ஒரு சோகமான விஷயம்னா, அந்த இடத்துக்குள்ளே பவுண்டரிஸ் டோக்கனுக்குள்ளே நம்மளுக்கு கிராஸாக கன் கொடுக்காம விட்டானுங்க. ஸோ பார்த்துக்கலாம், இந்த மேட்ச் போட்டதே அதுக்காக தான். ஸோ அந்த வீட்டில் எதிர்த்து ஓட்ட வீட்டில் எவனோ ஒருத்தர் இருக்கான், போய் அவன் அடிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓடிட்டே இருப்போம், கன் எதுவும் வெயிட்டாக, இந்த கன் போதும் எனக்கு. பட் லாங் கனுக்கு M4A1 நான் யூஸ் பண்ணேன், நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஓட்ட வீட்டில் ஒருத்தர் இருக்கான், அதை பார்த்துட்டேன். ஸோ கொஞ்சம் சேஃபாக மூவ் பண்ணுங்கள். எனக்கு ஓடும் போது அடித்தாங்கன்னா ஹெட் ஷாட் டேரெக்டாக விழுவும். ஓகே ஓடியாச்சு, செம்மா ஓடிட்டுருக்கோம், மேலே ஏறிட்டுருக்கோம். மேலே ஃபஸ்ட் லேண்ட்மேன் இருக்கா செக் பண்ணிக்கோ, லேண்ட்மேன் கிடையாது. ஸோ செக் பண்ணியாச்சு, மேலே ஏற வேண்டியதான் இப்போது. அப்படி சேனலுக்கும் லைக் கரோ, கமெண்ட் கரோ, ஷேர் கரோ கைஸ். ஓகே, இந்த சைட்லேயும் வந்து பார்த்தாச்சு, கிளியர் பண்ணியாச்சு, கிரவுண்டை கிளியர் பண்ணியாச்சு. ஸோ டாப்பில் தான் இருப்பான் கிளியராக தெரியும். ஸோ வேக வேகமாக ஓடுருங்க, ஓடிட்டு அப்புறம் திரும்பி பாருங்கள் பின்னாடி நின்றுருக்கான் பார்த்தீங்களா. செம்மடி க்ளோஸு, ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாமல் க்ராஸும் நம்மளுக்கு எதுக்காக வந்தோமோ அந்த கண்ணு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஸ்கேனரும் காமிச்சு கொடுத்துருச்சு. அந்த வீட்டுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான், டபுள் டோர் வீட்டில் ஒருத்தர் இருக்கான், அவனை பார்த்தாச்சு. ஸோ அவனை படிக்க போகலாம், மேலே ஏறிட்டு இருக்கான், நமக்காக தான் வெயிட் பண்ணிருக்கான் போல. நம்மளை அவனை காமிச்சு கொடுத்துருக்கோம் ஸ்கேனர், அந்த இடத்துல தான் நின்றுருக்கான். பட் இஸ் மூவிங் அரௌண்ட், மூவ் ஆகிட்டே இருக்கான். ஸோ அவனால் டார்கெட் வைக்க முடியல, நம்ம டேரெக்டாக புஷ் பண்ணிடலாம், புஷ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நமக்கு இருந்தால் கன்று செம்மையாக இருக்குல்ல, ஒரு ரெண்டே அடி தான் மிஞ்சி போனால், ஒரே அடி தான் அந்த கன்னில். இனிமேல் இன்ஸ்டாகிராமில் செம்மையான போஸ்ட் வரும். ஸோ இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள், ஹெட் ஷாட்லாம் தனியாக எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 10 ஹெட் ஷாட் தனியாக எடுத்து தனித்தனியாக வீடியோ போட்டு வச்சிருக்கேன். இனிமேல் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இங்கே ஒருத்தருக்கான் அவன் சம்மடியான்னு, ஐயோ ஓடுறா கைப்புல்ல, க்ளோவலை போடு. ஓகே, க்ளோவல் போட்டாச்சு, முதல்ல மெடிக்கெட் சுற்றிப்போம். எனக்கு செம்ம டேமேஜ், வேறு லெவலில் ஹெட் ஷாட் விழுந்துச்சு போல். ரீலோட் பண்ணி வச்சுட்டு ரெடியாக இருப்போம், வந்த உடனே அடிக்கிறது கரெக்டாக இருப்போம். 3 கில் தான் பண்ணியிருப்போம். மேட்ச் ஆனால் செம்மையாக போச்சு. அந்த மேட்ச் முடி பார்த்தீங்களா எப்படி இருக்குது, பச்சை கலரில். ஓகே, இப்போ போ, எங்கடா இருந்த, மேலே இறலான்னு பார்த்தா ஏற முடியல. அப்படியே மேலே வந்துட்டோம், சூப்பர் சூப்பர். அது இருக்க பாருங்க ஒருத்தன் செம்ம ஹெட்ஷாட் விழும் பாருங்க, 111 நாமம், 3 பட்டை விழுந்துருச்சு ஹெட்ஷாட்டு. பட் அவன் ஓடிட்டான், இருந்தாலும் அவனை விடுவோமா நாம? இப்போ பாருங்க ஹெட்ஷாட், ஹெட்ஷாட்டில் செம்மையாக தெருகி விட்டுருப்போம். ரேஞ்ச் நிறைய இருக்கிறதுனால, ஸோ ரொம்ப லாங்கில் இருந்தாலும் செம்ம டேமேஜ் வரும். ஸோ இந்த கன்னு யூஸ் பண்ணலாம், கன்னை வாங்கலாம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். மிஞ்சி போனால் எனக்கு செலவானது பார்த்தீங்கன்னா ஒரு 130 + 100 430, அதான் ஒரு 450 டைமண்ட் வச்சிங்கன்னா அசால்ட்டாக ஒரு கன் ஸ்கின், வேறு லெவல் கன் ஸ்கின் உங்களுக்கு கிடச்சிரும், பர்மனெண்ட். அதுவும் நான் ட்ராகன் ஏகேக்கெலாம் கிட்டத்தட்ட ஒரு 5000 டைமண்டுக்கு மேலே செலவு பண்ணியிருப்பேன். ட்ராகன் ஏகேக்கு மட்டுமே 5000 டைமண்ட், ஆனால் இங்கே வெறும் 500 டைமண்ட் செலவு பண்ணி இந்த இடத்துல ஒரு ட்ராகன் அதாவது கிராஸோ, அதுவும் புது கிராஸோ எடுக்கலாம். இங்கே பாருங்கள் செம்ம அடி விடும் பாருங்கள் அவனுக்கு, க்ளோஸு, ரெண்டே அடி தான். இந்த ஷார்ட் கன் வேறு லெவல், செம்ம ஃபவர், அல்ட்ரா ஃபவர்னா இந்த இதுவுக்கு தான் இருக்குது. இப்போ கொடுத்துருக்காங்க, இப்போலாம் MP40 வந்தால் கூட அதை எடுக்கிறதுக்கு தோணலை, இந்த கன்று போதும் அப்படின்ற மாதிரி தோணும். ரெண்டே அடி கரெக்டாக ஷாட் வச்சோம்னா முடிச்சிருவானுங்க. பட் சோலோ விசஸ் ஸ்குவாட் போகும்போது தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதர்வைஸ் இந்த கன் வேறு லெவலில் இருக்குது சின்னதாக அடிச்சு அடிக்கிறதுக்கு. ஸோ 5 கில் பண்ணியாச்சு, இன்னும் யாருமே கிடைக்கலையா? ஸோ கார் எடுத்தாச்சு, கார் ஐயோ உள்ளே ஏறி உட்காந்துட்டேன். காரில் போனதான் சீக்கிரமாக போய் எவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடி அடிக்க முடியும், அதனால தான் கார் எடுத்தோம். பட் அதுவும் இட்ஸ் ஒர்க், நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க, அதிகமாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நேற்று கிவ்வே வின்னர் அறிவித்தேன், இன்றைக்கும் அதே மாதிரி இருக்கும். செகண்ட் வீடியோவில் கண்டிப்பாக யார் வின்னர்ன்றதை டேக் பண்ணி விடுவேன். டேக் பண்ணுற ஆளுங்க இன்ஸ்டாகிராமில் இல்லை ஃபேஸ்புக்லேயே வந்து உங்களுடைய ஐடி கொடுங்க. இங்கேவே நான் டேக் பண்ணலாம், டேக் பண்ணுறதுலேயே உங்களுக்கு ஐடி கொடுங்க, அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே, பார்த்துக்கலாம். கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம், பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல ஒருத்தன் நம்ம சுட்டுட்ருக்கான். அவன் என்ன நினச்சின்னு சுட்டான்னு தெரில, பட் அவனை ஏறி நம்ம போட்டுருவோம். செம்ம, இன்னும் ஒரே அடி செம்ம க்ளோஸ். இதுக்கு தான் நான் சொன்னால் ரீலோட் வந்து ஸ்பீடாக இருக்கும் நிக்கிதா வச்சிங்கன்னா. இப்போ எதுக்கு நான் கார் எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார் போயிட்டே இது போட்டுக்கலாம் மெடிக்கெட்டு. ஸோ அது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளான் பண்ணேன், கரெக்டாக ஒர்க் ஆச்சு, போயிட்டே மெடிக்கெட் போட்டாச்சு. இப்போ வந்து அந்த லூட்டில் என்ன இருக்குன்றதை தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளானோடு வந்தேன். அப்புறம் தான் தெரியுது மேலே ஒருத்தர் வந்து சம்மடிக்க ஆரம்பிச்சிட்டான் நம்மளை. அந்த சைடில் ஒருத்தர், இந்த சைடில் ஒருத்தர், ரெண்டு பேர் இருந்திருக்கானுங்க. பட் நான் வந்துட்டேன், வந்து லூட்லாம் அடிச்சுட்டு இருக்கும்போது தான் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ பாருங்க அகைன் அகைன் கார் எடுத்துருவான். அந்த சைடில் ஒருத்தன் காரில் இருக்கானே, அவனை போய் சேஸ் பண்ணலான்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒருத்தன் அடித்தான்.
முன்னாடி ஒருத்தருக்கான் பின்னாடி ஒருத்தருக்கான். ஸோ பின்னாடி இருந்தவன் பார்க்காம பாறைக்கு பின்னாடி எழுந்திருப்பான் போல் போல் வந்துச்சு.